இந்தியாவின் தென்கோடி முனையில் அமைந்திருக்கிறது. வரலாற்று சிறப்புடைய கன்னியாகுமரி மாவட்டம். இம்மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவில் அருகே ஈத்தாம்பளி என்னும் பகுதியில் உள்ள இயற்கை வளமும் வனப்பும் மிக்க மணிக்கட்டிப்பட்டு என்னும் சின்னஞ்சிறிய கிராமத்தில் 1940 திரு சிவ பொன்னீல வடிவு திருமதி அழகிய நாயகி அம்மாள் தம்பதிகளின் அன்பு மகனாக நம் பொன்னீலன் பிறந்தார். 1961 தனது 20 வயதில் எழுத துவங்கிய பொன்னீலன் வீரியமிக்க தனது எழுத்தையே துணையாக கொண்டு இப்போதும் தொடர்ந்து எழுதி வருகிறார். மானிட அன்பை முதன்மையாக கொண்டது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவலாசிரியர் பொன்னீலனின் எழுத்து. நாவல், சிறுகதை, கவிதை, வாழ்க்கை வரலாறு, பயண நூல், விமர்சன நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் என 40-க்கும் மேற்பட்ட கருவூலங்களை தமிழுக்கு பொக்கிசமாக வழங்கியுள்ளார். முற்போக்கு எழுத்துடைய ஒரு முக்கியமான ஆளுமை என்று நான் பொன்னிலனை கருதுகிறேன். பழந்தமிழர் பூமியாம் நாஞ்சில் நாடு தமிழ் இலக்கிய உலகத்துக்கு தந்த ஈடு இணையற்ற கருவூலம்தான் பொன்னிலன் என்னும் மாமனிதர். நினைக்க நினைக்க சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ஓக்கம் இல்லையா, அந்த ஒரு காரியம் அவர்கிட்ட இருக்கு. காட்சிக்கு எளியர், கடுஞ்சொல்லர் அல்லர், பழகுவதற்கு இனிமையான பண்புடையவர்கள். அருமை தோழர் பொன்னீலன். எழுத்தை வாழ்க்கைப்படுத்தியவர் பொன்னீலன். எந்த படைப்பாளியும் மனந்திறந்து ஊக்குவிக்கிற படைப்பாளி பொன்னீலன். இடைவிடாமல் உட்பண்றதுங்கிறது எனக்கு அவர்கிட்ட கத்துக்கிட்ட 100 விஷயமா நினைக்கிறேன். பொன்னீலன் வணிக எழுத்தாளர் அல்ல, சமூகத்திற்காக எழுதி எழுத்தாளர். மக்களை எந்த கலையுமே போய் சேர்ந்து மேம்படுத்தணும்னு சொல்வார் அவர். பொன்னீலனுடைய எழுத்துக்களை பொறுத்தவரையில் அவருடைய ரோஜாவில் முள் கூட மலராகவே பூத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குமரி மாவட்டத்தை அவர் முத்து. எங்களுடைய பூர்வீக ஊர் இந்த மணிகட்டிப்பட்டம். எங்கள் குடும்பம் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இந்த மண்ணில் தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க. நான் பிறந்தது இந்த வீட்டில். எங்கள் அப்பா அந்த காலத்தில் இந்த பிரம்ம சமாஜத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதர். எங்கள் அம்மா பிரம்ம சமாஜம் அது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒரு சாதாரணமான இலக்கிய ரசனை உள்ள ஒரு அம்மா. எனக்கு 2 தங்கச்சி 2 தம்பி இருந்திருக்காங்க. ஒன்று ஒன்றும் அந்த மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினால ஒருத்தர் ஒருத்தராக 4 பேரும் தவறி போயிட்டாங்க. என் வாழ்க்கையில் இதெல்லாம் மிகப்பெரிய அடிகள். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இந்த பொட்டல் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். பள்ளிக்கூடத்துக்கு 2.5 ஏக்கர் பூமி நாங்கள் எழுதி கொடுத்தது. அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கிறதுக்காக எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றும் அடகு வச்சும் அதில் எங்கள் மூத்தப்பா மனம் நொடிஞ்சு கடைசி காலத்தில் இறந்து போனது என்னை ரொம்ப பாதிச்சது. இந்த நெருக்கடிகளில் இருக்கும்போது தான் எனக்கு வாழ்க்கையில் என்னத்துக்கு போகணும், படிக்கணும் இதெல்லாம் எனக்கு வந்ததுதானா. ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அது பெரிய ஒரு விஷயம். வாத்தியாராக வந்த பிறகுதான் இந்த குழந்தைகள், வளரக்கூடிய குழந்தைகள், நம்பிக்கையாக நம்ம முகத்தை பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகள், அந்த ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், இதனுடைய முகங்களை பார்த்து எனக்கு வாழ்க்கையில் முத முதையாக நம்பிக்கை வந்தது. குரத்தியாரில் வேலை பார்க்கும்போது தான் கிருஷ்ணநம்பியை சந்தித்தேன். கிட்டத்தட்ட புதுமைப்பித்தனுக்கு நிகரான ஒரு எழுத்தாளர். குண்டர்த்தன் ஒரு ஒன்று பேர்ல் எஸ் பர்க்னு சொல்லி ஒரு நோபல் பரிசு வாங்கின ஒரு அம்மா. அந்த நாவலையும் நான் ரொம்ப ரசித்து படித்தேன். சுந்தரராமசாமி என்னை உருவாக்குறதுல மிக முக்கியமான ஒரு ஆள். என்னை படிக்கணுங்கிறத எனக்கு சொல்லி தந்தார். நாகராபுரத்தில் போய் ஒரு ஆசிரியர் எனக்கு ரகுநாதனுடைய பஞ்சும் பசியும் நாவலை வாசிக்க தாராரு. மனுஷ வாழ்க்கையை நம்பிக்கையோட போராட்டங்களோட வருங்காலத்தில் மனுஷன் உருவாக்கக்கூடிய வகையில் எழுதியிருக்காரு. இதுலேயே நமக்கு தேவை.
நான் முதலாவது எழுதின கதைங்கிறதுன்னு சொன்னால் பூப்பறிப்பு. இந்த எனக்கு குழந்தை மாதிரி இவா இவா எல்லாம் அப்போ சின்ன பிள்ளை, இவங்கெல்லாம் வந்து ஏத்தான் எனக்கு பூ பறிச்சுதான்பாங்கல்ல. அப்போ வீராதி வீரனாக நான் வந்து குழந்தைக்குள்ளே குதித்து அந்த தாமரைப்பூக்களெல்லாம் பிடிக்கிட்டு வருவேன். அங்கே ஒருத்தன் இருந்துட்டு, ஏ இனி யாருடா பூப்பூலாம் படிக்கக்கூடாது அங்கன்னா, ஏ அரசாங்க குளத்தில் படிக்கிங்க, நான் நான் வினி என்ன தடுக்கிறது யாருன்னு சொன்னால், நான் குத்தாய்க்கு எடுத்துருக்கேன்னா எனக்கு சங்கரம் நான் தாங்க முடியாது. அந்த கதையாளில் பார்க்குற சம்பவங்களை கூர்மையாக பார்த்தல், எல்லாவற்றையும் ரசித்து பார்த்தல் அப்படிங்கிற ஒரு தன்மை அண்ணாச்சிட்ட உண்டு. கரிசல் நாவல் வெளிவருவதற்கு முன்னால என்னை எழுத்தாளனாக அறிமுகப்படுத்தியது அந்த ஊற்றில் மலர்ந்ததுதான். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த இனத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய துயரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் அண்ணாச்சி முதல்ல எழுதியிருந்தாங்க. அதோடைய தீம் என்னன்னு சொன்னால், ஊற்றில் செவ்வல்லி பூத்து கிடக்குது, பாதுகாப்பு கிடையாது, யார் வேணாலும் வந்து அதை பிடுங்கி கிள்ளி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குருத்து இருக்குல்ல அதை தின்னுட்டு கிளை போட்டுருவான். ஊற்றில் மலர்ந்ததுங்கிற நாவல் வந்து திரைப்படமாக வந்திருக்கு அந்த குறுநாவல். ஊற்றில் மலர்ந்து வந்த உடனே அதனுடைய கவர்ச்சியை பார்த்துட்டு கண்ணதாசன் இதழில் இருந்து எங்களுக்கு ஒரு கதை வேணும்னு அதில் தான் உறவுகள் எழுதினேன். உறவுகள் எழுதுனா எனக்கு 50 ரூபா அனுப்பிட்டாங்க. 50 ரூபா 1976 வெளிவந்த இவரின் கரிசல் நாவல் தமிழ் இலக்கிய உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி 1966 நகலாபுரத்துக்கு மாற்றப்பட்டேன். உலகத்தில் இப்படி ஒரு திறந்த பூமி இருக்குன்னு நான் கற்பனையே பண்ணலை. அங்கே போனால் எனக்கு எல்லாமே அழகாக இருக்குது. புயல் சுழலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஏக்களை பம்பர மாதிரி வந்து 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 அவ்வளவு குட்டியை வெளியே கொண்டு மேலே ஒரு 2 ஃபர்லாம் மேலே தூக்கிட்டு போய் அப்படியே விட்டுரும். விவசாயிகள் அதுக்குள்ளே கடந்து கஷ்டப்படுவாங்க, வண்டிகள் போகும். இதெல்லாம் பார்த்தா ஒரு புதிய உலகத்தை பார்த்தது ஒரு சந்தோஷம். ராத்திரி 1:30 அந்த ஊரில் உள்ள பிரபுகர்கள் எல்லாம் வந்துடுவாங்க. வந்து மட்டத்தில் உட்காந்து கதை பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க போன பிறகு உட்காந்து அவங்க மொழியிலேயே அப்படியே எழுதுவேன். 66 போனவன் 68 முடியும் போது ஒரு தடவை புரட்டி பார்க்குறேன், இதை நாவல் ஆக்கிடுவோமே. அந்த அடுத்த கண்டோட்டத்தில் ஒரு ஆண்டு வேலை செய்தேன். வேலை செய்து வரும்போது நல்ல நாவல். இந்த நேரம் அங்கே வேலுசாமி தேவர்னு சொல்லி ஒரு பெரியவர், ஒரு தியாகி, உங்களுக்கான ஒரு இடம் இருக்குது வானமாமலைன்னு சொல்லி ஒரு பேராசிரியர் பழையங்கோட்டையில் இருக்காரு, அவரைத்தான் நீங்கள் தொடர்பு கொள்ளணும். அப்போ எனக்கு நாவல் முடிகிற நேரம் ஆசையோடு அவர்கிட்ட போகிறேன். 1600 பக்தவசலன்னா எவனுக்கும் தெரியாது, பொன்னியிலன்னு பேர் வச்சிருக்காரு. இப்போ 6 வாங்குவா, 400 பக்கமாக சுருக்கித்தாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆர்வம் பிள்ளைங்கிற ராஜேந்திரன்கிட்டையும் செந்திக்கிட்டையும் கொடுத்து கசாப்பு போட சொல்லிட்டார். இப்படியெல்லாம் வெட்டுப்பட்டு அந்த நாவல் 450 பக்கம் வந்தோடனே திரும்ப போராட்டத்தை தொடங்கினார். கரிசல் நூலுக்காக அவர் எழுதி குவித்த காகிதங்களிலே 20% தான் கரிசல் நூலாக உருவாகியிருக்கு. கரிசல் மண்ணினுடைய தனித்தன்மைகளை நுகர்ந்து அந்த மண்ணின் மக்கள் வாழ்க்கையை கண்டு கரிசல் இலக்கியம் படைத்தார். முதல்ல கரிசல் எழுத்தாளர் அவர் தான். ஏன்னா கரிசலில் இருந்து முதல்ல ஒரு ரைட்டிங் வரணும் இல்லையா, அந்த மக்களை பற்றி ஒரு நாவல் எழுதுனது அவர் தான். அந்த நிலங்களுடைய நிறத்தை, மனத்தை, அழகை, அங்கே இருக்கிற மக்களினுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிற வகையில் அவருடைய படைப்புகள் இருக்கின்றன. புன்னிலன் நாவல்லையே நான் ரேட் பண்ண ஆரம்பித்தா மிகச்சிறந்த நாவலாக சொல்கிறது கரிசல் தான் சொல்லுவாங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் கரிசல் இலக்கியத்தின் முதல் புள்ளி இந்நாவல். பஞ்சாப், மலையாளம், இந்தி மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பெருமை பெற்ற இந்நாவலுக்கு 1982 தமிழக அரசு பரிசு வழங்கி கௌரவித்தது. ஒரு எளிய கிராமத்தின் சிதைவும் வாழ்வும் வலிவும் பற்றி மிக காத்திரமாக பேசிய பொன்னீலனின் புதிய தரிசனங்கள் 3 பாகங்களை கொண்ட பெரும் நாவல். தமிழக வரலாற்றிலேயே மிக முக்கிய நாவல் என்று அறியப்பட்ட அரசியல் நாவல் தான் புதிய தரிசனம். இந்தியாவினுடைய விடுதலை என்பது இன்றைய சூழலில் நாம் எப்படி பார்க்க வேண்டும், இந்த தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இது சரிதானா என்ற பல்வேறு விதமான பரிமாணங்களை அதில் உரையாடல் குறிப்பிடுத்தினார். அன்றைக்கு இருந்த இளம் இடதுசாரிகளுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கிய ஒரு புத்தகம். இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருந்த சூழல், 20 அம்ச திட்டம்னு ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு அவசர நிலைங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வராங்க. இந்த நெருக்கடி நிலையினால் சோசியலிசம் இந்தியாவுக்கு வந்து சேரும் என்று சிபிஐ தோழர்கள் விரும்பினார்கள். மன்னர் மாண்டிய ஒழிப்பு, பேங்க் நேசு பின்னது, விவசாயிகளுக்கு சாதகமான பல்வேறு சட்டங்கள், அப்போ இந்த குத்தக விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சட்டங்கள்லாம் வந்த காலம். அது பிரச்சாரம் முன்னாள்களில் புனிதன் ஒரு முக்கியமான ஆள். ஒரு ஆண்டு கழிச்ச உடனே சஞ்சய் காந்தி என்ன செய்யறாரு சொன்னால், 5 அம்ச திட்டம் தான் திட்டம், 20 திட்டம் செத்து போச்சுன்ட்டார்.
இந்திரா காந்தி அம்மாவும் அதை சரின்ட்டு அந்த நேரம் எங்களை விட்டு போனானுங்க இல்லை அவ்வளோ பூரா ஒன்று தண்டு எங்களை அடிக்க தொடங்கிட்டாங்க. அந்த 20 அம்சம் திட்டத்தில் நாம் பட்ட பாடுகள், அலைஞ்ச அலைச்சல்கள், அதில் கிடைச்ச தோல்விகள் இறக்கி வைக்கலன்னா நான் செத்து போயிடுவேன். 76 ஜூன் மாதம் பேனை எடுத்து எழுத சொல்லியிருந்தேன். 88 கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். அரசியல் தளத்தில் ஒரு சர்வாதிகார மனப்பான்மை வந்துவிடுமானால் நாடு என்ன நிலை அடையும் என்பதை மிக அழுத்தமாக பொன்னீலன் சித்தரித்திருக்கிறார். அது ரொம்ப டிசிப்ளின்ட நாட்டை கொண்டு வந்ததுங்கிற அந்த பொய்மையை உடைத்த ஒரு நாவல். அப்போ நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இதை வெளியிட்டா ஒன்ன வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணி விடுவாங்க, அவ்வளவு சிக்கலாக இருக்குது, எல்லா அரசாங்கத்தையும் நீ திட்டுற. கட்சி பார்வையிலிருந்து பெருமளவு விலகி அந்த நாவலை அவர் எழுதியிருக்கிறார். இது அவர் என்னாச்சுன்னு கேட்டால் இடதுசாரி அல்லாதவர்கள்ட்ட அவரை பிரபலப்படுத்தியது. நாவலை வெளியிட்ட உடனே கடுமையான விமர்சனங்கள் 4 பக்கம் அங்கேயும் இங்கேயுமா வந்து எனக்கு சாகித்ய கழகம் விருது அனௌன்ஸ் பண்ணிட்டான். இந்த புதிய தரிசனங்கள் நாவலுக்காக 1994 மத்திய சாகித்ய அகாடமி விருது பெற்றார் பொன்னீலன். அப்போ எனக்கு சந்தோஷம், தாங்க முடியல. இனி இந்த நாவலை வச்சுட்டு நமக்கு அரசாங்க வேலையே அதான் இதை ஒன்றும் நிற்க மாட்டான், அது ஒரு கேடய மாதிரி நமக்கு. அந்த நூலை அண்மையில் சாகித்ய அகாடமி ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பதை பார்க்கிற போது நமக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஜாதி வெறியை மையப்படுத்தி அது ஏன் ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதிகள் ஏன் அழிக்கப்பட வேண்டும் என்பதையே ஒரு புதினமாக ஆக்கி மிகப்பெரிய அளவிற்கு நல்ல முற்போக்கு கருத்துக்களை எல்லாம் சிறப்பாக ஆக்கி தந்த அந்த புதினம்தான் மறுபக்கம் என்ற சிறப்பான நூல். நீ சமகால அரசியலை பேசணும்னு நான் நினச்சி அதில் எதுன்னு சொன்னால் நம்ம வந்து தமிழ்நாடு பிரிஞ்சது, பிரிஞ்சம்பரகு உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நான் 1972-73 சேகரிக்க தொடங்கிட்டேன். எங்கள் அம்மா ஏகப்பட்ட கதைகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் சேர்ந்து என்ன பாதிச்சு நாவலை எழுதலான்னு பேனாவை தூக்குற நேரம் மண்டக்காட்டு கலவரம் வந்துட்டு என்னுடைய பழைய திட்டம்லாம் தலைகளாக தவிடுபடியாக மாறிப்போச்சு. கலவரம் எப்படி வளர்க்கப்பட்டது, எத்தனை தலைமுறைகளில் இந்த கலவரத்துக்கான வித்துகளை போட்டு வளர்த்துருக்கான், ஒவ்வொருத்தரும் வந்து வட்டாரத்தில் அந்த வெடிப்பை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க. ஜாதி கலவரம் அது, மதக்கலவரம் அல்ல. அதை மதக்கலவரமாக மாற்றுறதுக்கு என்னென்ன வித்தையெல்லாம் பண்ணணும்ப்பா, என்ன அவ்வளவை தொகுத்தேன். காலனியத்தின் மூலமாக உருவான கிறித்தவம், அங்கேயே பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சாதிய குழுக்கள், இவைகளினுடைய மோதல் இணைவு இவைகளெல்லாம் எப்படி கட்டமைக்கப்படுகின்றன என்பதை பற்றியான ஒரு ஆழமான நுண் அரசியலை அந்த மறுபக்கத்தினுடைய பாடுபொருளாக அவர் கொண்டு செய்திருக்கிறார். ஐயா வைகுண்டர் எத்தகைய சீர்திருத்தவாதி, அவரையா குழல் ஊதும் கண்ணனை போல் சித்தரிக்கிறீர்கள் என்று முதல் அத்தியாயத்திலே வைக்கிறாரே மறுபக்கம் என்கின்ற அற்புதமான அவருடைய புதினத்தில், அதில் ஒவ்வொரு வரியும் உள்ளத்தை ஒறுக்கக்கூடியது. இந்த மறுபக்கம் என்ற நாவல்தான் சமீபத்தில் மொழிபெயர்ப்பாகி த டான்ஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸ் என்ற பெயரில் நியூ செஞ்சுரி புத்தக வெளியீட்டு நிறுவனம் இதனை வெளியிட்டிருக்கிறது. ஜீவா என்ற மானுடன் சொல்லி ஜீவாவினுடைய வாழ்க்கையும், ஏன்னா அவர் ஊருக்காரர் இல்லையா, ஜீவா ரொம்ப நல்லா செஞ்சுருப்பார். அதை வந்து என்னை கவர்ந்தவர்களில் மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருத்தர் ஜீவா. அப்போ 83 ஜீவா போக்குவரத்து கழகம்னா தொடங்கிட்டார் எம்ஜிஆர். அந்த சமயத்தில் ஜீவாவை கொச்சையாக பேசிட்டாங்க. இப்போ தம்பிகள்லாம் சொன்னாங்க, அண்ணாச்சி ஒரு 16 பக்கத்தில் ஒரு சின்ன டேம்லெட் போடுவோம்னு. ஜீவாவை எழுத தொடங்கின பிறகு ஜீவா பற்றின எல்லா புஸ்தகங்களையும் எடுத்து வாசித்தேன். ஜீவா என்ற இலக்கிய மாமேதை எவ்வளோ பிரம்மாண்டமானவருங்கிறத அப்போ பார்த்தேன். 16 பக்கம்னு சொல்லி பேம்லெட்டுக்கு தொடங்கினா அது வந்து சேருது, செய்திகள்லாம் வந்து சேருது. கடைசியில் ஜீவா என்ற ஒரு மானுடன் ஒரு திட்டத்தில் 300 பக்கம் ஒரு அருமையான புத்தகத்தை நாங்கள் எழுதிட்டோம். அம்மா மனசில் ஏகப்பட்ட செய்திகள் உண்டு. ஒரு தடவை ஒரு சோகமான கதையை கொடுத்து, ரொம்ப சோகமான கதைமான்னு கொடுத்தேன். அவன் படிச்சுட்டு, என்னடா இது சோகம், என் கதை எழுதுனா இது அது அது மாதிரி எத்தனை மடங்கு சோகமாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் அது ஒரு விளையாட்டு மாதிரி நினச்சிட்டு ஒரு 400 சீட்டோ 500 சீட்டோ காகிதத்தையும் கொண்டு வாங்கி கொடுத்து பேனாவையும் கொடுத்து எழுதுங்கம்மான்னேன். ஓராண்டு கழித்து எங்கள் அம்மா, எப்பா நீ சொன்னால் நான் எழுதி தந்துட்டேன். இதை புத்தகமாக போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணி ஒரு காப்பி எடுத்தேன். நம்ம பேராசிரியர் சிவசுப்ரமணியம் இருக்கார்ல, தூத்துக்குடி சிவசுப்ரமணியா, பார்த்துட்டு பன்னீரன் இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்குது, இதை நீங்கள் வந்து அந்த ஒரிஜினலை நீங்கள் பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்
அந்த அவங்ககிட்ட ஒரு ஆர்கைவ்ஸ் இருக்குது. அந்த ஆர்கைவ்ஸில் கொடுத்து பாதுகாக்க சொல்லியிருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷம் அது இருக்கும். குமரி மாவட்டத்தினுடைய வரலாறு, எழுதப்படாத பல வரலாற்று நிகழ்வுகள், ஏராளமான கதைகள், பழமரபு கதைகள், இதுவையெல்லாம் அதில் விரவி கடந்ததை பார்த்த உடனேயே நான் எனக்கு அந்த நூலை ஏன் நாட்டாவுழ காட்டியல் ஆய்வு மையமே வெளியிடக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. மறுநாள் அங்கேருந்து ஃபோன் வருது, இந்த புத்தகத்தை நாங்கள் தான் போடுவோம். ஏன்ப்பா இல்லை, இது ஃபோக்லோர். அம்மாவுடைய நினைவுகள், அந்த அவங்களுடைய சமுதாய வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கம் எல்லாத்தையும் தொட்டு வர நாவலாக அந்த கவலைங்கிற நாவல் ரொம்ப அற்புதமான எழுத்து. அந்த குடும்ப வரலாற்றை ஒரு கை தேர்ந்த ஒரு எழுத்தாளரை போல் அந்த அம்மா வந்து அதில் எழுதியிருந்தாங்க. தான் சார்ந்த, தன்னுடைய இனம் சார்ந்த ஒரு இன வரைவியல் அப்படின்னு நானே அதை பற்றி எழுதியிருக்கேன் முன்னாடி. ஆரம்பத்தில் என்சிபிஹெச்சில் செக்ரட்டரியாக இருந்தவர் யூஎம் உசைன் வாழ்க்கை பாதைங்கிற ஒரு ஒரு கல்வி காவியத்தை கொடுத்து என்ன மொழிபெயர்க்க சொன்னார். சோவியத் யூனியனில் புரட்சி நடந்து முடிஞ்சாச்சு. ஆயிரக்கணக்கான அநாதை குழந்தைகள், பெண்கள், இவங்கள்லாம் தெரு தெருவாக அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வீடும் வாசலும் எதுவுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு வச்சது. இந்த மாதிரி ஒரு 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 சூழ்நிலையில் கார்கி குடியிருப்புன்னு ஒரு பள்ளிக்கூடத்து நிறுவி இந்த மாதிரியான குழந்தைகளையும் இளைஞர்களையும் சேர்த்து அவர்களே அவர்களை நிர்வாகம் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி ஒரு கட்டுப்பாடான ஒரு சமூகமாக எப்படி வளர்த்து கொண்டு வந்தார்கள்ங்கிறத அதில் நான் கண்டுக்கிட்டேன். கல்வியை எப்படி நாம் குழந்தைகளுக்கு கொடுப்பது, ஜனநாயக முறையில் எப்படி கொடுப்பதுங்கிறத எனக்கு சொல்லி தந்த மிக மிக அருமையான ஒரு வழிகாட்டி அந்த ரோட் டு லைஃப். ஆவனர் சீசனுடைய மார்சிய அழகியல் என்ற அந்த புத்தகம் பொன்னிலண்ணாச்சியினால் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருதை பெற்ற அந்த நூல் அடிப்படையான நூல். அழகியல்னா என்ன? அது விஞ்ஞானமாக எப்படியெல்லாம் அதை பார்க்கணும்? அழகியல் கூறு என்னது? படிமம்னா என்ன? உருவம்னா என்ன? உள்ளடக்கம்னா என்ன? உருவத்துக்கும் உள்ளடக்கமான உறவுகள் என்ன? இலக்கியத்துக்கும் மனுஷனுக்குமான உறவுங்க, சமூகத்துக்குமான உறவு என்ன? அவ்வளவு விஷயங்களையும் எனக்கு கற்றுத்தந்த இன்னொரு ஆசிரியர் அந்த மார்சி அழகியல். வாசிக்கிறதுக்கு சுவை தரக்கூடிய எதை வேணாலும் எழுதலாங்கிற ஒரு போக்குக்கு வந்திருக்குது. அதை இப்போ எங்களால் அதை வந்து ஜீரணிச்சிக்க முடியலை, ஏற்றுக்க முடியலை. இதுவரை எழுதுனவங்களெல்லாம் படித்து அங்கேருந்து எழுதணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய படிக்கணும். நாளைய உலகம் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதுகிறோம் என்ற நம்பிக்கையோடு ஒன்று எழுத்து இருக்க வேண்டும். மனிதர்கள் அவரும் அனைவரும் சமம் என்று சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு அதிரடி கருத்து. அந்த கருத்தோட சிந்தனை உலகில் நுழைந்த ஆரம்ப கட்ட முன்னோடிகள் பலர் இருக்காங்க. தோமுசி ரகுநாதன், எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, அந்த வரிசையில் ஒரு முக்கியமான படைப்பாளி பொன்னிலன். ஒரு ஜெயகாந்தனுடைய தொடர்ச்சியை போல நான் அவரை பார்க்கிறேன். அவர் ரொம்ப அழகாக வந்து மக்களை எந்த கலையுமே போய் சேர்ந்து மேம்படுத்தணும்னு சொல்வார். அவர் அவர் எழுதிய நூற்கள் எழுதும் இலக்கியம் எப்போதும் நவீன்தரும் இலக்கியமாக இருக்கும். எந்த விதமான ஐடியாலஜியும் மனிதர்களுக்கு பயன்பட்டுத்தான், இலக்கியத்திற்காகத்தான் இலக்கணமே தவிர வாழ்க்கைக்கே தான் இலக்கியமே தவிர எதற்கும் கிடையாது என்பதை மிக தெளிவாக சொன்ன மிக அரிய மனிதர். தமிழ்நாட்டு வரலாற்றை பொறுத்தவரையில் சமூகத்தை பிரதிபலிக்கின்ற உண்மையான எழுத்துக்களை எழுதுகின்ற படைப்பாளிகளிலே மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் பொன்னிலன் அவர்கள். எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். நாங்கள் அந்த பெண் குழந்தைகள் ரெண்டு பேரையும் ரொம்ப பெரிய செல்வமாக நாங்கள் முடிஞ்ச அளவு வளர்த்துட்டு வரோம். மூத்த மகளுக்கு சித்த மருத்துவத்துக்கும் கால்நடை மருத்துவத்துக்கும் எழுதி போட்டான். அது சித்த மருத்துவத்துக்கு போகிறது ரொம்ப வசதியான ஒரு பாதையாக என் மகளுக்கு அமைஞ்சு போச்சு. இளையவா ரொம்ப நல்ல, ரொம்ப திறமசாலி. எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்ஃபில் முடித்தா பாளையங்கோட்டையில், கல்யாணம் ஆயிற்று. அவள் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை மேய்க்கிறதையே வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கான். அதுலேயே நம்மளுக்கு அவளுக்கு ஒரு நிறைவு அப்படி இருக்கான். எங்கள் வீட்டம்மாவா அளவுக்கு அதிகமான அன்பு. ஒரு கணவன்கிட்ட எவ்வளோ எவ்வளோ அன்பு வச்சுருக்கணுமோ அது மாதிரி ஒரு 20-30 தடவை மடங்கு அன்பு இருக்குது. பேராசிரியர் வானமாமலையோடு ஓராண்டு காலம் ஒன்றாகவே அவரோடு தினமும் வாழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கள் இரண்டு பேருக்கு கிடைத்தது. மாலையிலே 4 முதல் 6 வரை தான் வகுப்பு, மீது எல்லா நேரமும் பேராசிரியர் வானமாமலையோடு எங்களுடைய வாழ்க்கையானது கலந்தது. திடீரென்று மார்சிய கட்டை கொண்டு, நாங்கள் செந்தி இதை நீங்கள் படிங்க, எங்கேயாவது புரியலன்னா
இந்த காகிதம் இந்த பக்கத்தில் ஒரு புள்ளி வைங்க அப்படிம்பார். அவர் போன பிறகு பொன்னியிலும் சொல்கிறாரு, இதையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறா தெரியுமா, அவர் மொழிபெயர்த்துருவார், ஒரு ஆள் உருவாக்குறாரு. அவர் மறைந்தபோது பொன்னியிலன் அவர்கள் எழுதினார், சுடர்கள் ஏற்றும் ஒரு சுடர் என்று அவரை குறிப்பிட்டார். ஞானத்தந்தியாக பேராசிரியர் வானமாமலையைத்தான் பொன்னியிலன் ஏற்றுக்கொண்டார். அண்ணாச்சி மாதிரி வெகு சிலர் தான் பேச்சும் ரொம்ப அற்புதமாக வரும், அவருக்கு எழுத்தும் அற்புதமாக வரும். நிறைய கருத்தரங்கத்தில் அவர் பேசியிருக்காரு, ஒரு உணர்ச்சிகரமாக பேசக்கூடிய ஒரு ஆள். அவர் மேடையிலே தோன்றினால் ஆடுவார் பாடுவார். இந்த முகபாவங்கள், அபிநயங்கள், அவருடைய குரல், அவருடைய அசைவுகள், அவருடைய அந்த உடல் மொழி, அத்தனையும் அநேகமாக ஜீவாவை கொண்டு வந்து காட்டும். நாங்கள் ஜீவாவை கண்டதில்லை, ஆனால் வாழுகிற ஜீவாவாக நாங்கள் பார்த்தது பொன்னியிலன் அவர்களைத்தான். சோர்ந்து கிடந்த ஒரு ஜீவா அமைத்த தமிழ்நாடு கலையறிக்கை பெறும் என்றால் மீண்டும் உயிரூட்டமாக எழுச்சி பெறுவதற்கான காரணம் பொன்னியிலனுடைய அந்த பொதுச் செயலாளருங்கிற தன்மையில் அவர் செயல்பட்ட தன்மை தான். தோமுசி ரகுநாதன், ஆவணமாமலை, கேசிஎஸ் அருணாச்சலம் போன்றவர்கள்லாம் அதை கட்டி அமைத்தார்கள் என்று சொன்னால் பொன்னியிலன் தான் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் கொண்டு சென்ற பெருமை அவரைத்தான் சேரும். மன்றமாக இருந்த ஒன்று இன்று இயக்கமாக மாறக்கூடிய ஒரு தன்மை. கலையிலக்கிய பெருமன்றோன்றது என்ன பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள ஐடியாலஜி அந்த தத்துவம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே எனக்கு உறவினர்கள். நான் சொல்லுவேன் அவங்ககிட்ட, நமக்கு நம்மளுக்கு பிறகு நமக்கு யார் சொந்தம், கலையிலக்கிய மன்ற பிள்ளைகள் தான் சொந்தம். அண்ணாச்சிட்ட நான் பார்க்குற முக்கியமான விஷயம் வந்து அவருடைய தனி மனித பண்புகள். அவர் வந்து ஒரு பெரிய மனிதாபிமானி. அப்பா வந்து எல்லார்கிட்டையும் ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கும். இவங்க அவங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறது. ஆண் பெண் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் பழகக்கூடிய தன்மை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது அப்படியே இருக்குது. அவர் மாபெரும் ஆளுமையாக வளர்ந்த பிறகும் கூட என்னுடைய பலகீனங்களோடு அவரை நான் நெருங்க முடியும். ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னாலே போதும் அவங்கள அரவணைச்சிக்கிறதுல அண்ணாச்சிக்கு இணை அண்ணாச்சி தான். யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் விமர்சனம் எழுதி கொடுப்பாங்க. அது புது புது எழுத்தாளர்கள் வரணும். தன்னை விட தன்னுடைய சீடர்கள் இன்னும் சிறப்பாக வர வேண்டும் என்று கருதுவார்கள் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. தன்னை விட இளைய இன்னொரு படைப்பாளியை பார்த்த உடனே அவருடைய முகத்தினுடைய மலர்ச்சி ரொம்ப வியப்பூட்டுவதாக இருக்கும். யாருடைய மனதையும் புண்படும்படியாக அவருக்கு பேச தெரியாது. நான் சொல்ல இவ்வளோ யாசியிருக்கான், இப்படி கோவப்படாமல் இப்படி இருக்குதுங்களா, அதை அவன் தெரியாமல் யாசியிருப்பான். அதெல்லாம் இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா அவன் யாசிட்டு போட்டான். அவருக்கு அப்புறம் வந்து இனிமேல் வந்து எல்லாரையும் தட்டி கொடுக்குற ஒருத்தர் வந்து நம்ம உருவாக்க முடியாது. எந்த விமர்சனமுமே அப்பாவோட நூல்களுக்கு தான் வருமே தவிர அப்பாவுக்குன்னு எதுவும் வந்ததில்லை. இயல்பாகவே அப்பா மேலே இருக்கிற மரியாதை எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். எழுத்தினுடைய அத்தனை முயற்சிகளிலும் தன்னை ஆட்படுத்தி அத்தனையிலும் வெற்றி பெற்றவர். பன்மை தவன்மையோடு வாழ்ந்தது தான் அவருடைய சிறப்புக்கான முதற் காரணமாக நான் கருதுகின்றேன். அவருடைய படைப்புகள் இன்றைக்கு வாசிக்கக்கூடிய ஒரு வாசகன் ஒரு கடந்த காலகட்டத்துடைய குரலாக அதை பார்க்க முடியும். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை உருவாக்கின ஒரு கருத்து தரப்பு என்று பொன்னிலனை நான் சொல்வேன். தமிழ்நாட்டு இலக்கிய வரலாற்றிலே தவிர்க்கப்பட முடியாத ஒரு பெயர் பொன்னிலன். பொன்னிலனுடைய எழுத்துக்கள் சாகா வரம் பெற்றது. பொன்னிலன் வாழ்க்கை இந்த நாட்டுக்கான செய்தி. கரிசல், கொள்ளைக்காரர்கள், ஊற்றில் மலர்ந்தது, புதிய மொட்டுக்கள், தேடல், புதிய தரிசனங்கள், மறுபக்கம் என ஏழு நாவல்கள். காமம் செப்பாது, நித்தியமானது, அத்தாணி கதைகள், பொட்டல் கதைகள் என நான்கு சிறுகதை நூல்கள். வைகுண்டர் காட்டு வாழ்க்கை நெறி, ஜீவா என்றொரு மானுடன், தவத்திரு குன்றக்குடி அழிகளார் தமிழகத்தின் ஆன்மீக வழிகாட்டி. விடைபெறுகிறேன். தோமுசி ரகுநாதன் வாழ்வும் பணியும், ஒரு ஜீவநதி, ஓர் அன்னப்பறவை எனும் வாழ்க்கை வரலாற்று நூல்களும் பொன்னியிலன் தமிழுக்கு கொடையாக அளித்துள்ளவை. புவி எங்கும் சாந்தி நிலவுக என்ற பயண நூல், புல்லின் குழந்தைகள் என்ற கவிதை நூல், மானுட அன்பை மையமாக கொண்டு வெளிவந்த பொன்னியிலன் எழுத்துக்களுடைய தொடர்ச்சி. இப்போது
அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் தேசிய சம்மேளனத்தின் தலைவராக பொறுப்பு வகித்தார். அன்பு என்னும் மூல மந்திரமே மானுட சமூகத்தை உய்விக்கும் அடிப்படை என்பதை தாரகமாக கொண்டு அவரின் எழுத்து பயணம் தொடர்கிறது. எழுத்து எழுத்து எழுத்து, அதுவே அவரின் சுவாசமாகவும் வாசமாகவும் இருக்கும்.